ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சன்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சண்டே மார்னிங் வந்து பெசன்ட் பீச் போயிருந்தோம். இயர்லி மார்னிங் பீச் போகணும் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 2 இயராக நாங்கள் போனதே கிடையாது. மோனிஸ் பிறந்து இப்போ நியர் 2 இயர் ஆக போகுது. ஒரு 8 மந்த்து கிட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு சேர்த்து 1 டைம் கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ தான் போயிருக்கோம் ஃபேமிலியோடு. சரி, பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி ஓகே, கிளம்பிடலாம். ஒரு 5:30க்குனாலும் வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் ரெடி ஆனோம். நான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 6:10 இப்படி ஆகிட்டு, இயர்லி மார்னிங் பீச் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெயில் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு தான் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். பட் சூப்பராக இருந்தது. நாங்கள் பெசன்ட் நகர் தானே போயிருந்தோம். 6:45 ரீச் ஆகிட்டேன். மார்னிங் டைம், அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டங்களும் இருந்தது. இருந்தாலும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் அமைதியாகவே இருக்கும்ல. ஈவினிங் போகிறப்பெல்லாம் கை கைன்னு ஒரு சவுண்டோடையும் இருக்கும். ஏன்னா கடைகள் கூட்டம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் மார்னிங் டைம் எந்த ஷாப்பும் இருக்காது, அமைதியாக தான் இருந்தது. நம்ம மக்கள் பேசிக்கிற சவுண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலுமே செம ஜாலியாக இருந்தது. அங்கே போய் சன்ரைசஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இயர்லி மார்னிங் 6:00 பார்த்தா இதை விட அழகாக இருந்திருக்கும். நான் 6:45 பார்க்கும்போதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கடலுக்கு இந்த சைடு பார்க்கும்போது வெயில் அடிக்குது. பட் கடற்கரையை நோக்கி பார்க்கும்போது போன டைமில் ஒரு மாதிரி கொஞ்சம் இருட்டாக, சன்ரைஸ் நல்லா பிரைட்டாக அந்த தண்ணியில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. மனசுக்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. நம்ம மைண்ட் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அந்த கடற்கரையில் போய் உட்காந்து அமைதியாக அந்த கடல் அலையை பார்த்துட்டு இருந்தாவே நம்மளோட எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த அலைகளை பார்க்கும்போது அப்படியே மனசு ரொம்ப ஹாப்பியாக சின்ன பிள்ளை மாதிரி மாறிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் நினச்சேன் மோனிஸ் மண் தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி தான் அவனை நாங்கள் ஆசையாகவே கூப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் மோனிஸ்க்கு வந்து அந்த மண் இதெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு ரீசன் நம்ம மண்ணில் ரொம்ப விட்டதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு பழக்கிடுறோமா. அந்த காலில் மண் பட்டாலே அச்சோ அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை விட்டு அவன் இறங்கவே இல்லை. அவனை கொஞ்சம் தண்ணியில் வச்சு பழக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் அதுக்கு செட் ஆகலை. தண்ணியில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். அந்த அலை வந்துட்டு இப்படி போனதுமே அந்த மண் ஒட்டியிருந்து அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறான். தண்ணியில் மட்டும் வைக்க அவனுக்கு பிடிச்சிருந்தது. சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனை தூக்கி அவங்க அப்பா கிட்டேயே கொடுத்துட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு கடற்கரையில் அந்த நண்டு அப்படியே உயிரோடு அப்படி ஒதுங்குச்சா. அதை ஒருத்த அண்ணா இருந்துட்டு கையிலேயே எடுத்துட்டாங்க. அதை எல்லாருமே எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கே, இந்த நண்டு உயிரோடு தான் இருக்கா அல்லது இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் அதை பார்த்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை கையில் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயம். அது உயிரோடு இருக்குது, அந்த காலெல்லாம் அப்படியே நம்மளை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அண்ணாக்கிட்ட நான் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணா காமிங்க அப்படியே சொல்கிறப்பமே அந்த அண்ணா இதை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ வேணாம் வேணான்னு எனக்கு பயம் வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கை ஆனால் இதெல்லாம் கையை எப்படி பிடிச்சிடாதா அப்படின்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அது ஒரு மாதிரி கூச்சமாதாப்பா இருக்கும், நீங்கள் கை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன். பட் வாங்கும்போது இப்போ நண்டு வீடியோ காமிச்சல, நான் தான் இப்படி கையில் வாங்கும்போது அது டப்புன்னு பயந்து உதறி கீழே போட்டுட்டேன். அதுக்கு பிறகு அதை சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். தொட்டு தொட்டு பார்த்து அது நம்ம கையை தொட்டால் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இயர்லி மார்னிங்காக இருந்தால் கூட குதிரை சவாரிலாம் போயிட்டு தான் இருந்தது. குதிரை ரைட் மட்டும் போயிட்டே இருந்தாங்க ஆளுங்க ஒரு சிலர் வந்துட்டு. மற்றபடி அந்த இடத்துல கடைகள் இந்த மாதிரி எதுவுமே ஓப்பன் இல்லைங்க. அது கூட ஒரு அட்வான்டேஜ் தான். பசங்க அங்கே போயிட்டாவே அது இது அப்படிங்கிற மாதிரி அங்கே பிச்சிருக்க ஃபிஷ் எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள அந்த டைமில் ஸ்டாப் பண்ண முடியாது, வெளியில் கூப்பிட்டு போயிருக்கோம். பட் அது எனக்கு தோணும் அவங்க எத்தனை தடவை இதில் பொறிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது இயர்லி மார்னிங் வந்து அந்த பசங்களாம் கேட்குறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அதனால ஜாலியாக அவங்க தண்ணியில் மட்டும்தான் அவினேஷ்லாம் என்ஜாய் பண்ணான். அவினேஷ்க்கு வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும். அவன் ஜாலியாக உள்ளேருந்து அவனுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ நல்லா அவன் தண்ணியில் ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தான். மோனிஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் பீச் பிடிக்கலை. பிடிக்கலன்னு சொல்கிறத விட அந்த மண் இதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. போக போக அவனும் பழகிடுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்துட்டு சின்ன மினி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த ஊஞ்சல் சறுக்கிறது எல்லாமே. அதில் போயிட்டு இருக்கும்போது மோனிஸ் ரொம்பவே ஜாலி ஆகிட்டான். கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டே இருந்தோம். வெயிலில் விட்டமின் டி அப்படின்னு ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லா வெயிலையும் கிடைக்காதீங்க, இயர்லி மார்னிங் மட்டும்தான் கிடைக்கும். கொஞ்சம் பசங்களை நீங்கள் தான் இயர்லி மார்னிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அந்த வெயில் படுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, எந்தவித ஸ்கின் அலர்ஜியுமே வராதுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 7:30-7:45 அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.